ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேசிக்கான ஸ்விஸ் ரோல் கேக், ஜாம் கேக் எப்படி வேணால் சொல்லலாம், எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அவன் தேவையில்லை, வீட்டில் இருக்க பேனே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். அது மாதிரி குறைவான பொருட்கள் தான் இதுக்கு தேவை செய்கிறதுக்குமே. ரொம்ப சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எல்லோ கலர் வரும் எக்கு. இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா சளிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் போயிடும், அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம பேனில் தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால ஒரு கடாயில் அடியில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதில் லைட்டாக நான் பட்டர் தடவிருக்கேன். நீங்கள் கீ, ஆயில் எது வேணால் தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 10-12 நிமிஷத்தில் இது வெந்துடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். கேக் நல்லா வெந்துருச்சு, இது ஆறட்டும். கேக் நீங்கள் எந்த திக்னஸ்க்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து டைம் மாறும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நான் பட்டர் ஷீட்டை தனியாக எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கனாவே தெரியும் கேக் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றது. நல்லா சாஃப்டாக இதுவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம இது மேலே ஜாம் தடவ போகிறோம். இது நம்ம ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. நான் இன்றைக்கி மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஜாம் வேணால் நீங்கள் தடவிக்கலாம். அது மாதிரி ஜாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் எவ்வளோ வேணால் தடவிக்கலாம். மேலே ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, சிம்பிள்ன்றதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக நான் ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். அடியில் ஏதாவது ஷீட் போட்டுருந்திங்கன்னா ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா சைட்லேயும் மடித்து விட்டுக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 15-20 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். நான் கரெக்டாக 20 நிமிஷம் வச்சுக்கிறேன். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை ஸ்லைசஸாக கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கேக் ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுனால ரெண்டு சைடில் மட்டும் ஓரங்கள் மட்டும் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே பாருங்கள் ஜாம் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குது அப்படின்றது. இப்போ சின்ன சின்ன ஸ்லைசஸாக நான் கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டான கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, அது மாதிரி ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.